மாதிரி முளைச்சு விடாதா. என்னோட பேர் கோவதனா, நான் ரெண்டாவது படிக்கிறேன். காலேஜ் பாட்டி பாட்டி இக் பாட்டி கூ பாட்டி கூ இம் பாட்டி கும் தந்தை. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாரணி. நான் இன்னைக்கு வாசிக்க போகும் சிறுகதையின் பெயர் கரடியும் தேனீக்களும். காட்டில் அலைந்து திரிந்த கரடி ஒரு மரத்தடியில் அமர்ந்தது. மரத்தின் மேல் தேனீக்கள் கூடு கட்டி இருந்தது. தேனி ஒன்று கரடியின் மேல் விழுந்தது. கோபம் கொண்ட கரடி மரத்தின் மேல் ஏறி தேன் கூட்டை குத்தியது. தேன் கூடு உடைந்தது. தேனீக்கள் பறந்து வந்து கரடியை கொட்டின. வலி தாங்காமல் கரடி கத்தியது. அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தது. அவசரப்பட்டுதான் செய்த செயலை எண்ணி வருந்தியது. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் கிருஷிகா இளவரசி. இன்றைய தரப்பு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒரு காட்டி மரங்களுக்கு விலங்குகளுக்கு விவாதம் நடந்தது. நாங்கள் தான் எல்லாருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம். ஆகவே நாங்கள் தான் பெரியவர். நாங்கள்தான் உங்களை விட பெரியவர் என கூறியது மரம். எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வாழ்கிறீர்கள். ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என கூறியது சிங்கம். யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா என கூறியது மரம். ஓ, நாங்கள் தயார் என என்ன போட்டி சொல்லுங்கள் என கேட்டது சிங்கம். ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும். சரி, இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றன. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா இலேஷ். டிஎகேஎம் ராம மருத்துவகப்பள்ளி இரண்டாம் வகுப்பு மாணவன். அரசனா அறிஞன கதையின் தொடர்ச்சி. அடிப்பதை நிறுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். அழுது புலம்பியபடியே அந்த அறிஞன் அரசவைக்கு வந்தான். அரசே, நான் எந்த தவறும் செய்யவில்லை. இளவரசர் குதிரை சவுக்கால் என்னை விலாசி விட்டார் என்று கதறினான். நீதி நெறி தவறாத அரசன் இதை கேட்டு கோபம் கொண்டான். இளவரசனை அங்கு வரவழைத்தான். உனக்கு அவ்வளவு அதிகார மமதையா? எதற்காக இந்த அறிஞரை இப்படி அடித்து துபத்தாய் என்று கண்களின் தீப்பொறி பறக்க கேட்டான். இப்படி நடக்கும் என்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை. ஏதம் பேசாமல் அமைதியாக நின்றான். நன்றி, வணக்கம். வணக்கத்துடன். என் பெயர் நேகா. நான் கத்தாலேருந்து பேசுகிறேன். மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ இந்த புத்தகத்திலேருந்து ஒரு
கதையை வாசிக்க போறேன், கேக்குறீங்களா? உண்மையான அணிகள். முதியவர் ஒருவர் ஆலமரத்திற்கடியே அமர்ந்து இலை பாற்றி கொண்டிருந்தார். பக்கத்து ஊருக்கு செல்வந்தற்காக அவ்வழியே செல்வந்தர் ஒருவர் வந்தார். அவர் அந்த முதியவரை பார்த்து, என்னையா இவ்வழியே போனால் பருத்தியூருக்கு போய் சேரலாமா என்ற ஆணவத்துடன் ஓங்கிய குரலில் கேட்டார். அதற்கு அந்த முதியவர், எனக்கு தெரியாது என்று பதிலளித்தார். முணுமுணுத்து கொண்டே அந்த செல்வந்தர் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் காசிய கதிரவன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் பஞ்சதந்திர கதைகள். இதிலிருந்து ஒரு கழுதையின் கதையை நான் கூற வந்திருக்கிறேன். கதையை கேட்போமா? ஒரு ஊரை ஒட்டிய பகுதியில் கழுதையும் நரியும் சிநேகமாய் இருந்தன. கழுதை அங்குள்ள வயலில் திருத்தனமாக மேயும். நரி வரப்பு ஒட்டிய சிறுவலைகளிலும் நண்டுகளை பிடித்து தின்னும். ஒரு நாளிரவு அன்று பௌர்ணமி முழு நிலா ஒளிமயமாக பிரகாசித்து கொண்டிருந்தது. ஆஹா, என்ன நிலா, என்ன வெளிச்சம்! எனக்கு பாட வேண்டும் போல் இருக்கிறது என்று கழுதை. ஐயோ ஐயோ, அது ஆபத்து! உன் குரல் காவல்காரனை கூப்பிடும் என்று தடுத்தது நரி. உனக்கு தெரியாது என் குரலின் இனிமை, கேலி செய்கிறாய். இதோ பார் என்ற கழுதை எடுப்பான குரலில் சிறப்பாக பாடுவது போல் உரக்க கத்தியது. அடுத்த 5வது நிமிடம் அந்தந்த வயலுக்கு காவலிருந்தவர்கள் எல்லாம் கம்பு தட்டியுடன் ஓடி வந்தனர். கழுதையின் காலை உடைத்ததோடு இடுப்பு எலும்பையும் நொறுக்க உடைத்தனர். அவர்கள் அப்பால் சென்றதும் இப்பால் வந்த நரி கழுதையிடம், என்ன மாமா, பாட்டுக்கு பரிசு பலமா என்று கேட்டது. கழுதையால் பதில் சொல்ல முடியவில்லை. வள்ளியால் முனகத்தான் முடிந்தது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் வணக்கங்கள். என் பெயர் காசே பவிதாலினி. 4ஆம் வகுப்பு. புத்தகத்தின் பெயர் பஞ்சரத்திர கதைகள். அதிலிருந்து எனக்கு பிடிச்ச கதையை எடுத்திருக்கேன். தூக்குநாங்குருவி கதை. ஒரு மரத்தில் 2 தூக்குநாங்குருவிகள் கூடு கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் கனத்த மழை பெய்தது. கடுங்குளிர். அம்மரத்திற்கு வந்த ஒரு குரங்கு குளிரில் மிகவும் நடுங்கியது. குளிரில் நடுங்கும் குரங்கை பார்த்த தூக்குநாங்குருவிகளுக்கு இரக்கம் சூழ்ந்தது. உனக்கு கை கால்கள் இருந்தும் இப்படி மழை, குளிர், வெயில் போன்ற துன்பத்தை ஏன் அனுபவிக்கிறாய்? நீ ஏன் உனக்கு என்று ஒரு வீடு கட்டி கொள்ளக்கூடாது என்றது பரிவோடு. ஆனால் அதை கேட்ட அக்குரங்கு, ஊசி மூஞ்சி மூடா, நீ வல்லவனுக்கு புத்தி சொல்கிறாயா? எனக்கு வீடு கட்டுகிற சக்தி இல்லை, அதை பிரித்து எறிகிற ஆற்றல் உண்டு. இதோ பார் என்று சீறி குருவிகளின் கூட்டை பிரித்து பிய்த்து எரிந்துவிட்டது. பாவம் தூக்குநாங்குருவிகள் கீழானோர்க்கு அறிவுரை சொன்னதால் இருப்பதையும் இழந்தன. நன்றி, வணக்கம். புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது.